வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே, மெய்ப்பேசும் இதயங்கள் அத்தியாயம் 12. ஏனோ இனம் புரியாத இன்பம் தேஜஸ்வினியின் மனதில் புரண்டோடியது. இத்தனை நாட்களாக அழுத்திக் கொண்டிருந்த வலி வேதனை எல்லாம் ஒரே நொடியில் தளர்ந்து விட்டது போன்ற உணர்வு அவளுக்கு புரியவில்லைதான். இருப்பினும் இந்த இன்பத்தை மனதார அனுபவித்தாள். திடுமென ஒரு யோசனை. அனு அவரது மனைவியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேறு யாரையுமே திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? ஏன் நம் முன்னோர்கள் இப்படி ஒரு தலைபட்சமாக இருந்து விட்டார்கள்? பெண்களுக்கு தாலி, மெட்டி, வகுட்டு குங்குமம் என்று தாராளமாய் வாரி வழங்கியவர்கள் ஆண்களுக்கு ஒன்றே ஒன்றையாவது தந்திருக்கலாமே. அவளின் சிந்தனையை லாவண்யாவின் குரல் கலைத்தது. ஏய் தேஜஸ், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கடைசியில் மாடியில் ஹாயாக உட்கார்ந்திருக்கிறாய். ஆன்டி எங்கே? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ என்ன இந்த நேரத்துல? மண்டையே வெடித்து விடும் போல் இருக்கிறது தேஜஸ். உனக்குமா என்று உள்ளுக்குள் நினைத்தவள், ஏய் முதலில் இப்படி வந்து உட்கார். அவள் உட்கார்ந்ததும், சொல்லு என்ன பிரச்சனை? அது எப்படி ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமலேயே அவளை ஒருவனுக்கு திருமணம் செய்ய நினைப்பார்கள்? இது என்ன தலைக்கால் இல்லாத கேள்வி? எல்லாம் இந்த ஆனந்தன் நரேந்திரன் அடிக்கும் கூத்தை பற்றித்தான் பேசுகிறேன். அவளோ அவர் அவர் என்று ஆனந்தனை நினைத்து உருகுகிறாள். இவரும் உருகுகிறார்தான், பிறகு ஏன் நடுவில் அருண்? அதுவும் குறுக்கு வழியில். அணுவை ஏமாற்றி அருணை வலுக்கட்டாயமாக அவரின் வாழ்வில் திணிப்பது போல்தானே ஆகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை இவர்கள் நினைப்பது போல் இனிக்குமா? இருவரது வாழ்வும் கெட்டு போனதும் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு ஆளை சேர்ப்பதில் இவர்களுக்கு என்ன லாபம்? கிட்டத்தட்ட பொறிந்து கொண்டிருந்தாள் லாவண்யா. கூல் 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 மேடம், ஏன் இத்தனை டென்ஷன்? முதலில் நான் சொல்வதை கேள். மூன்று பேரின் வாழ்வும் அழிந்து போக நாம் விடப்போவதில்லை. கொஞ்சம் புரியும்படிதான் பேசேன். அருணை கவனித்தாயா? என்ன அருணுக்கு என்ன? இறுதி வரை அவர் எதுவுமே பேசவில்லை. அது மட்டுமல்ல, குனிந்த தலை நிமிரவும் இல்லை. ஆமாம், அதற்கென்ன? இதுதான் தவறு செய்வதற்கான குறிகள். புரியவில்லை. மக்கு மக்கு, என்னதான் பாடம் கவனிப்பாயோ? கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொல்லாதது பொய். நம்பிக்கை இல்லா பேச்சு, நம்பகத்தன்மை இல்லாமை, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறதல்லவா? அதே போல்தான் இதுவும். நாம் நிறைய பேசினோம். அவர் மட்டும் அணுவை மனதார காதலித்திருந்தால் அப்போதே அவர் மனதில் இருப்பதை கூறியிருப்பார். குறைந்தபட்சமாக நான் அணுவிற்கு விருப்பமில்லை என்று சொன்ன பொழுதாவது பேசியிருக்க வேண்டும். ஆக அவர் முழுக்க முழுக்க மறைமுகமாக கட்டாயப்படுத்தப்படுகிறார். அதாவது சிறு வயதிலிருந்தே பழகிய ஒரு தோழியின் பிரிவு அவருக்கு வெறுமையை உணர்த்தியிருக்கிறது. அவர் அதை காதல் என்று தவறாக புரிந்திருக்கிறார். அதனால்தான் ஆனந்தன் தன் விவரம் கூறியதும் மறுபடியும் அணு தன் வாழ்வுக்குள் வர இது ஒரு வழியாகத்தான் அவருக்கு தோன்றியதே தவிர, வாழ்க்கை என்றால் என்ன, கணவன் மனைவி வாழ்வு என்றால் என்ன என்று அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. நட்பும் காதலும் வேறு வேறு என்று அவர் புரிந்து கொண்டால் இந்த சிக்கலை எளிதாக தீர்த்துவிடலாம். அப்படியா சொல்கிறாய், அணுவை அருண் காதலிக்கவில்லையா? ஆமாம் 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 என்று கோர்ட்டில் வருவது போல் மூன்று முறை கூறினாள். என்னடி அதற்குள் வக்கீலாகிவிட்டாய்? வக்கீல் என்றதும் நரேந்திரனின் நினைவு வர முகம் சிவந்தது. நரேந்திரன் சார் நினைவா? ஆனால் நீயும் இன்று அடித்தாய் பார் பல்டி. ஏய் சாரிடி. சரி அது பரவாயில்லை. எப்படியோ நரேந்திரன் சார் அணுவின் கணவன் இல்லையே, இப்போது சந்தோஷமா? அவர் அணுவின் கணவர் இல்லை என்பது சந்தோஷம்தான். ஆனால் அவருக்கு திருமணம் ஆகவே இல்லை என்று உறுதி செய்வது எப்படி? அப்படி உறுதி செய்தாலும் நீ வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனவனின் கால்களை பிடித்து கெஞ்ச என் மனம் தயாராக இல்லாத பொழுது தெரிந்து கொண்டும் வீந்தானே என்று முடித்தவளின் குரல் தழுதழுத்தது. என்னதான் சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு படித்திருந்தாலும் பல கேம்புகளில் அதிக கஷ்டங்களை சந்தித்தவர்களின் வாழ்க்கையை பற்றி கேட்டிருந்தாலும் மனம் தளராமல் உறுதியோடு கேட்டுவிட்டு வருபவள் லாவண்யாவிற்கே சிலரின் கதையை கேட்டதால் கண்கள் கலங்கியிருக்கின்றன.
குடிலுக்கு வந்ததும் முதல் கேள்வியாக அவரிடம் கேட்பாள். எனக்கும் உள்ளுக்குள் இலகத்தான் செய்தது. ஆனால் அவர்கள் முன் அழுதால் அவர்களின் சுய பச்சாதாபத்தை ஏற்றினால் போலத்தானே இருக்கும். திடமாக, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதைவிட அதிகமாக எத்தனையோ கஷ்டங்கள் என்று கோடிட்டு காட்டினால்தான் அவர்களுக்கு மனதிடம் வரும் என்று வீர வசனம் பேசுபவள் இன்று அவளின் வாழ்வு என்று வரும்பொழுது கலங்கத்தானே செய்கிறாள். கடவுளே, இவளின் நல்ல மனதிற்கு நல்ல வாழ்க்கையை கொடு என்று மனதார வேண்டிக் கொண்டாள் லாவண்யா. காலை 6 மணிக்கெல்லாம் தேஜஸ்வினியின் போன் அலறியது. எடுத்து காதுக்கு கொடுத்தவளின் காதுகளில் அனுஸ்ரீயின் படபடப்பான குரல் கேட்டது. நந்திதா, அடுத்த வாரம் முதல் ஹியரிங்காம். இப்போதுதான் நோட்டீஸ் வந்தது. அவருக்கும் போயிருக்கும் தானே, நம்மை பற்றி என்ன நினைப்பார்? படபடப்பு இறுதியில் கலக்கமாகியது. பெரிதாக என்ன நினைப்பார்? நீங்கள் அவரை அதிகமாக காதலிப்பதாக நினைப்பார். முன்பு போல் ஏதேனும் பெரிய அவமானம் நடந்துவிட்டால்? நான் இருக்கும் பொழுது ஏன் இத்தனை கலக்கம்? பயமாக இருக்கிறது நந்திதா. ஏ, இரு இரு, இடையில் அந்த வக்கீலின் அழைப்பு வருகிறது. என்ன செய்ய? ஏன் இந்த படபடப்பு? தப்பு செய்தவர்கள் கூலாக இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், என்னவென்று கேளுங்கள், பேசியதும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் வைக்கிறேன் என்று தொடர்பை துண்டித்தாள். உள்ளுக்குள் குறுகுறுத்தது. எதற்காக நரேந்திரன் அழைத்திருப்பார்? எப்படி யோசித்தாலும் ஒன்றும் பிடிபடவில்லை. மனம் அணுவின் அழைப்பிற்காக ஏங்கியது. அடிக்கொரு தரம் அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தாள். 10 நிமிடங்கள் 10 யுகங்களாக கரைந்த பின் செல்போன் உயிர் பெற்று அலறியது. உடனே எடுத்து காதுக்கு கொடுத்தவள், சொல்லுங்கள் அனு. வக்கீல் பேசினார் நந்திதா. இன்று காலை 10 மணிக்கு எங்கள் தெருவில் இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு வர சொல்கிறார். எனக்குதான் பயமாக இருக்கிறது. என்ன பயம்? அவருக்கும் நோட்டீஸ் சென்றிருக்கும், அதனால்தான் வக்கீல் அழைக்கிறார். அவரின் பேச்சு எப்போதுமே எனக்கு பிடிப்பதில்லை. அதற்காக போகாமல் இருக்க முடியுமா? எதிரிகள் நம்மை தேடி வந்தால் வெற்றி நம் பக்கம் என்று ஒரு கூற்று இருக்கிறது அனு. அப்படியா சொல்கிறாய்? சரி, அப்படியானால் நீயும் என்னுடன் வருகிறாயா? எனக்கு மனதிடம் கிடைக்கும். அதற்குத்தானே இவளும் ஆசைப்பட்டாள். நிச்சயமாய் அனு, நான் வந்து விடுகிறேன். இருவரும் தொடர்பை துண்டித்தனர். காலையில் அனுவை நேரில் பார்த்ததுமே தான் நந்திதா இல்லை என்பதையும் அப்படி ஒரு பொய்யை சொன்னதற்கான காரணத்தையும் தெளிவுபடுத்திவிட்டே இருவரும் ஸ்கூட்டியில் ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்றனர். ஏனெனில் நரேந்திரன் இதை ஒரு காரணமாக கூறி அனுவிற்கு இவள் மீது இருக்கும் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் பொய் சொன்னதால் கோபம்தான். என்றாலும் நல்ல வேளை, இதை வேறு யார் வாய்வழி கேட்டிருந்தாலும் எனக்கு கோபம்தான் வந்திருக்கும். நீயே கூறிவிட்டதால் பிரச்சனை இல்லை, இனி என்னிடம் பொய்யுரைக்க கூடாது என்ற கோபத்தினூடே சமாதானமாகவும் பேசிவிட்டாள் அனு. இருவரும் பார்லரை நெருங்கினார்கள். அங்கே லாவண்யா இவர்களுக்கு முன்னால் வந்து காத்திருந்தாள். இவர்களை பார்த்ததும் அவசரமாக, நரேந்திரன் சார் எப்போதோ உள்ளே சென்று விட்டார், நல்ல வேளை அவர் என்னை பார்க்கவில்லை, வாருங்கள் போகலாம். மூவரும் உள்ளே நுழையும் பொழுது அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த நரேந்திரனின் முகத்தில் ஒரு வினாடி அதிர்ச்சி தோன்றி உடனே மறைந்துவிட்டது. சிரித்துக் கொண்டே அவர்களை வரவேற்றான். ஏன் அனுஸ்ரீ, நான் என்ன புலியா சிங்கமா? பெரிய பெரிய ஆட்களை பாதுகாப்பிற்காக அழைத்து வந்திருக்கிறீர்களே. அவர்கள் ஒன்றும் அழைக்கவில்லை, வரும் வழியில் அவர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து வந்தோம், அவ்வளவே. நக்கலாக சிரித்தவன் உடனே, நம்பிவிட்டேன், உட்காருங்கள் என்று இருக்கையை காட்டினான். நரேந்திரனுக்கு எதிரிலிருந்த இருக்கையில் அனு நடுக்கத்துடன் அமர அருகிலேயே லாவண்யாவும் அமர்ந்து கொண்டாள். வேறு வழியில்லாமல் தேஜஸ்வினி நரேந்திரனின் அருகில் அமரும்படி ஆயிற்று. சொல்லுங்கள், எதற்காக என்னை வரச் சொன்னீர்கள்? நடுங்கும் குரலில் அனுஸ்ரீ கேட்க, சொல்கிறேன், சொல்லத்தானே அழைத்தேன். இருப்பினும் என்னவோ தேர்விற்கு வந்த மாணவி போல் நடுங்கும் உங்கள் குரலும் வெளிறிய உங்கள் முகமும் நான் பேசப்போகும் விஷயத்திற்கு உகந்ததல்ல. அதனால் ஐஸ் பிரேக்கிங் செஷன் என்று சொல்வார்களே, அதுபோல் தீவிரமாக சிலது பேசும் முன் நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம்.
உடனே பேரரை அழைத்து ஆர்டர் கொடுத்தான். எனக்கு வெண்ணிலா, உங்களுக்கும் வெண்ணிலா தானே, எதுவும் மாற்றமில்லையே என்று தேஜஸ்வினியின் முகம் பார்த்து குறும்போடு வினவினான். கிண்டலை பார், இரு இரு, சரியான பதிலடி கொடுக்கிறேன். இல்லை சார், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதையே விட்டுவிட்டேன். காரணம்? மிகவும் பிடித்ததுதான், ஆனால் சில தேவையில்லாத தருணங்களை நினைவுபடுத்துவதால் அடியோடு வெறுத்துவிட்டேன். விளக்கம் போதுமா, அல்லது இன்னும் கொஞ்சம் ரின் பவுடர் போட்டு துவைக்க வேண்டுமா? போதும் தாயே, போதும். ஐஸ்கிரீம் வேண்டாம் என்றால் வேறு ஏதேனும்? எதுவும் தேவையில்லை, தண்ணீர் போதும். அவர்களுக்கு வேண்டுமானால் என்ன வேண்டும் என்று கேட்டு சொல்லுங்கள். இருவரும் வெண்ணிலாவை சொல்லிவிட மூன்று வெண்ணிலாவோடு பேரர் வந்தார். இந்த அமைதி ஒரு மாதிரியாக இருக்கிறது, நாம் ஏதேனும் பேசுவோமா லாவண்யா என்று லாவண்யாவை பார்த்து கேட்டான் நரேந்திரன். ஓ, பேசலாமே, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் சார்? சட்டென இப்படி கேட்பாள் என்று எதிர்பார்க்காத தேஜஸ்வினிக்கு குடித்துக் கொண்டிருந்த தண்ணீர் புறக்கேறியது. நரேந்திரனுக்கோ கையில் எடுத்த ஸ்பூன் ஐஸ்கிரீமோடு கை தவறி விழுந்தது. ஏன் சார், நான் ஏதேனும் கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டேனா? சாரி சாரி, உங்கள் ரியாக்ஷனே சரியில்லையே கூறிவிட்டு தேஜஸ்வினியை அர்த்தம் பொதிந்த பார்வை பார்த்தாள். வக்கீல் அல்லவா, உடனே புரிந்து கொண்டான். கர்ச்சிஃபை எடுத்து வாய் துடைப்பது போல் பாவனை செய்தவன் தேஜஸ்வினியின் புறம் லேசாக சாய்ந்து கிசுகிசுப்பான குரலில், இதற்கு பதில் உன்னிடம்தான் சொல்ல வேண்டும், சரிதானா? கேள்வி வேண்டுமானால் லாவண்யா கேட்டிருக்கலாம். பதில் தெரிந்து கொள்ள துடிப்பது நீதானே? அதெல்லாம் ஒன்றுமில்லையே, கிசுகிசுப்பாகவே பதிலளித்தாள். வக்கீலிடமே பொய்யா? பேஷ், சரி நானே சொல்கிறேன். திருமணம் என்று நிறுத்தினான். இல்லை என்று சொல்லிவிட்டிருந்தாலும் விழிகளில் இருந்த ஆவலை அவளால் மறைக்க முடியவில்லை. படபடக்கும் இதயத்தோடு காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டாள். இது என்ன சார், படங்களில் வரும் சஸ்பென்ஸ் போல் இழுத்தடிக்கிறீர்கள். ஆமாம் இல்லை என்று போட்டு உடைப்பதற்கென்ன? திருமணம் ஆகவில்லை, ஆனால் குழந்தைகள் இருக்கின்றன. முதலில் மலர்ந்த முகம் உடனே தணலாக மாறியது. இது என்னடா கொடுமை, கிணறு வெட்ட பூதம் கிளம்பிவிட்டதே என்று வருந்திய லாவண்யா, இது என்ன சார் கொடுமை என்று கேட்டே விட்டாள். அதுதானே, அனுஸ்ரீயும் ஒத்து ஓதினாள். தலை கவிழ்ந்து தன் முக உணர்வுகளை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்த தேஜஸ்வினியை ஒருமுறை பார்த்தவன், திருமணம் என்பது என் வாழ்வில் சபிக்கப்பட்ட ஒரு விஷயம், அது ஒரு பெரிய கதை. ஆனால் இரண்டு அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பதில் தவறொன்றும் இல்லையே. சட்டென ஏறிட்டு பார்த்த தேஜஸ்வினியின் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரை துடைக்கும் ஆவலில் பரபரத்த கைகளை கட்டுப்படுத்தி கொண்டான். அவளும் உடனே சுதாரித்துக் கொண்டு லாவண்யாவை முறைத்தாள். அவளோ நிலைமையுணர்ந்து பேச்சை மாற்றினாள். அதுதான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாகிவிட்டதே, இப்போது சொல்லுங்கள், எதற்காக அனுஸ்ரீயை வர சொன்னீர்கள்? அனுஸ்ரீ நிமிர்ந்து அமர, உங்களை என் தங்கை போல் பாவித்து கேட்கிறேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கிவிடுங்கள் என்றான் நரேந்திரன். இவர்கள் ஏன் வாபஸ் வாங்க வேண்டும் என்றாள் தேஜஸ்வினி. அவளை பொருட்படுத்தாமல், நான் உங்களிடம்தான் பேசுகிறேன் அனுஸ்ரீ. இதுவரை நான் எடுத்துக்கொண்ட அத்தனை கேஸ்களிலும் கடைசி வரை தம்பதிகளை சேர்த்து வைக்கவே முயற்சி செய்வேன். முதல் முறையாக உங்கள் விஷயத்தில் அது தலைகீழாக மாறிவிட்டது. ஏனெனில் நிலைமை அப்படி, புரிந்து கொள்ள வேண்டுகிறேன். அனுஸ்ரீயிடம் மௌனமே நிலவியது. நீங்கள் ஆனந்தனை விட்டு விலகினாலே ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழலாம் என்றான் நரேந்திரன் தொடர்ந்து. தேவையில்லை. அதுவரை அமைதியாக இருந்த அனுஸ்ரீ வாய் திறந்து அழுத்தமாக மறுத்தாள். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை, அவர் இல்லாத வாழ்வு எனக்கு நரகம்தான். நான் தான் உன் அண்ணன் போல் என்றேனே, அண்ணன் தங்கைக்கு தீங்கு நினைப்பானா? அண்ணாவா, அண்ணனாக இருந்திருந்தால் என் வழி புரிந்திருக்குமே. இப்போது நான் ஒரு நடிப்பினம்தான், அவர் மனைவியாக அவருடனே இருந்து விடுகிறேன், அவர் என்னை விரும்பாவிட்டாலும் கூட என்று முடித்தவள் பிறகு கதறி அழத் தொடங்கினாள். லாவண்யாதான் அவள் தோள் பற்றி, இது பொது இடம் அனுஸ்ரீ, பிளீஸ் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சமாதானப்படுத்தினாள். அழுகையினோடே, நான் உயிரோடு இருப்பதுதானே தற்போதைய பிரச்சனை, சரி
நான் தற்கொலை செய்து கொண்டால்? என்ன பேசுகிறீர்கள் அனுஸ்ரீ? மூவரும் ஒன்றாக அதிர்ச்சி அடைந்தனர். இதை நான் ஆனந்தனிடமிருந்து பிரிந்து வந்த உடனே செய்திருக்க வேண்டும். ஏன், சில முறை முயற்சி கூட செய்து பார்த்திருக்கிறேன். ஆனால் கடைசியில் பயம் வந்து விட்டுவிட்டேன். நிஜம் இதுதான். வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், ஆனந்தன் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. போதும் அனுஸ்ரீ, இதற்கு மேல் நீங்கள் விளக்கம் கொடுக்க தேவையில்லை என்று வெடித்தெழுந்த தேஜஸ்வினி தொடர்ந்து, இந்த ஆண்களே இப்படித்தான் பெண்களின் உணர்வுகளோடு விளையாடுவதை ஒரு பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஏன் சாக வேண்டும்? ஆண்கள் இல்லாமல் பெண்களால் வாழவே முடியாதா? முடியாது என்று நினைத்து குதியாட்டம் போடும் இவர்களின் முன் நிமிர்ந்து நின்று காட்டுவோம். வாருங்கள். சாரி மிஸ்டர் நரேந்திரன், உங்களது இந்த பேச்சுவார்த்தை படு தோல்வியில் முடிந்தது. உங்களை நாங்கள் கோர்ட்டில் சந்திக்கிறோம். இதற்கு பிறகும் நீங்கள் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் இப்படி மட்டமாக இறங்கி வர மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். வாருங்கள் அனுஸ்ரீ என்று பொறிந்து தள்ளியவள் அதிர்ச்சியில் நரேந்திரன் இருக்கும் பொழுதே லாவண்யாவையும் அனுஸ்ரீயையும் அழைத்துக் கொண்டு மறைந்து விட்டாள். மெய்பேசும் இதயங்கள் அத்தியாயம் 12 நிறைவடைந்தது. அத்தியாயம் 13. படுக்கையில் படுத்த நரேந்திரனால் கண்களை கூட மூட முடியவில்லை. மூடிய விழிகளினுள் தேஜஸ்வினியின் கலங்கிய விழிகளே வந்து இம்சித்தன. படுக்கையை விட்டு எழுந்தவன் படுக்கையறையை ஒட்டியிருந்த பால்கனியினுள் நுழைந்து வானத்தை பார்த்தான். பிறை நிலவு, நட்சத்திரங்கள் என்று அழகாகவே இருந்தன. அதை ரசிக்க முடியாமல் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த கூடை ஊஞ்சலில் அமர்ந்து விழி மூடினான். பழைய சம்பவங்கள் நினைவில் ஓடியது. எத்தனை ஆழமான காதல் கொண்டிருந்தான். அது ஒரு சொர்க்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் எல்லாம் ஏதோ கனவு போல், மாயை போல் விரைவிலேயே கலைந்துவிடும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. திடுமென ஒரு நாள் தன் பெயரை சொல்லி யாரோ கேண்டீனில் காத்திருப்பதாக பியூன் வந்து சொன்னதும் யாராக இருக்குமென்று யோசித்துக் கொண்டே சென்றவனுக்கு அதிக அதிர்ச்சி தரும் ரீதியாக அங்கே தேஜஸ்வினியின் தந்தை மணிகண்டனை பார்த்ததும் சற்றே படபடக்கத்தான் செய்தது. இருப்பினும் மரியாதைக்காக ஒரு வணக்கம் வைத்துவிட்டு எதிரில் அமர்ந்தவன் இரு டீக்கும் ஆர்டர் கொடுத்தான். சுட சுட டீ வைக்கப்பட்ட பின்பும் அவர் எதுவும் பேசினார் இல்லை. டீ ஆறிவிடப் போகிறது சார் என்று நரேந்திரன் கேட்டதுதான் தாமதம். நான் டீ குடிக்க வரவில்லை தம்பி என்றார் மென்மையாகவே. அவரே பேசட்டும் என்று காத்திருந்தான் நரேந்திரன். நீதானே நரேந்திரன்? நான் யார் என்று தெரிகிறதா? தெரியும் சார். நல்லது. இந்த பெண்ணை பெற்றவனின் நிலை இருக்கிறதே, அது திருநாயின் நிலை போன்றது. எப்போதும் பயந்து கொண்டே ஓடிக்கொண்டே இப்படி பல கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்றை கட்டி பிள்ளையை பூ போல் நாங்கள் வளர்ப்போம். எங்கிருந்தோ காதல் என்ற சூறாவளி வந்து ஒரே நொடியில் பெய்து கொண்டு சென்றுவிடும். இது நியாயமா? அவர் இலைமறை காய்மறையாக பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து நேரடியாக களத்தில் குதித்து விட்டான் நரேந்திரன். உங்கள் மகளை உங்களிடமிருந்து நான் ஏன் சார் பிரிக்கப் போகிறேன்? உங்கள் சம்மதத்துடன் தான் எங்கள் திருமணம் நடக்கும். சி, மூடு வாயை. அதுவரை அமைதியாக பேசியவர் திடீரென்று சீர ஆரம்பித்தார். அக்கம் பக்கத்தில் இருப்போர் சத்தம் கேட்டு திரும்ப உடனே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு குரலை தாழ்த்தினார். என் மகளை நான் ராணி போல் வளர்க்கிறேன். உன்னை பற்றி விசாரித்து அறிந்ததில் கிடைத்த தகவலின்படி நீ ஒரு ஏழை. சொந்த வீடு கூட இல்லாத உன்னை நம்பி எப்படி என் பெண்ணை கொடுப்பது? உங்களின் நிலை எனக்கு புரிகிறது சார். நான் இப்போது எம்ஏ படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே எம்எல் முடித்து வக்கீலாகி விடுவேன். பிறகு நீங்கள் சொல்லும் வீடு ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்றான் நரேந்திரன். எல்லாம் ஒரு நம்பிக்கை, அவ்வளவே. எனக்கு தெரிந்த எத்தனையோ வக்கீல்கள் ஈவோட்டி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு மட்டும் கொட்டி கிடைக்கும் என்று நம்ப சொல்கிறாயா? அதற்கு நான் ஒன்றும் காதில் பூசுற்றி கொண்டு இல்லை என்று மறுத்து பேசினார் தேஜஸ்வினியின் தந்தை. நீங்கள் கூறுவது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம்தான். ஆனால் அது அவரவர் திறமையை பொறுத்தது. என் திறமையின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஓ, உன் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு பாக்கெட் பால் கூட வாங்க முடியாது. சரி, நீ சொல்வது போல் என் மகள் காத்திருந்து உன் நம்பிக்கை பொய்த்துவிட்டால்? முடியாது.
என் பெண்ணின் வாழ்வு எனக்கு மிகவும் முக்கியமானது. அதுவும் ஒரே பெண். இப்படி விதண்டாவாதம் பேசினால் எப்படியும் ஜெயிக்க முடியாது. முடிவெடுத்து விட்டு பேசும் உங்களிடம் நான் என்ன சொல்வது? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன். என் மகளை விட்டு விலகிவிடு. முடியாது, நான் நிச்சயம் நல்ல நிலையில் வருவேன். அதிகம் வேண்டாம், 3 வருடம் போதும். உங்களின் முன் ஒரு தகுதியான மாப்பிள்ளையாக வந்து நிற்பேன், காத்திருங்கள் என்று சூளுரைத்தான் நரேந்திரன். சற்று தன் குரலை குறைத்துக் கொண்டு, சரி, உன் செல்வ நிலையை மாற்றிவிடுவாய். உன் பிறப்பை, அதாவது நீ பிறந்த குலத்தை மாற்ற முடியுமா என்று அவர் கேட்டதுதான் தாமதம். அதிர்ச்சியில் வாய் பேச முடியவில்லை அவனால். ஜாதி, ஜாதி, அது எப்போதோ தன் வலு இழந்து விட்டது. இது நவீன உலகம். இதில் படிப்பும் பண்பும் குணமும் தான் முக்கியம் என்று அவன் உணர்ந்து தன்னை மெருகூட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜாதி எங்கே குறுக்கே வந்து விழுந்து எல்லாவற்றையும் கெடுக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்வது? அம்பேத்கர் கூறியது போல், ஒருவன் தாழ்குலத்தில் பிறந்து விட்டால் சாகும் வரை அவன் தாழ்குலத்தை சார்ந்தவனாகவே தான் இருக்க முடியும். சாவை தவிர அதிலிருந்து அவன் மீள வழியே இல்லை. அது எத்தனை நிஜம்! இந்த வேற்றுமையை உடைக்கத்தான் அவர் போராடினார். அதில் 50% வெற்றியும் பெற்றிருக்கிறார். ஆனால் மீதம் 50% இதோ அவன் கண் முன்னால் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. கோபம் வந்ததுதான். இதுவரை அவர் குற்றம் சாட்டிய அத்தனை விஷயங்களுக்கும் அவனிடம் பதில் இருந்தது. இதற்கு பதில் இந்த சமூகத்திடம்தான் இருக்கிறது. வேறு எதுவும் பேசாமல் எழுந்து விட்டான். இப்படிப்பட்ட குருடர்களிடம் என்ன பேச முடியும்? அப்படி பேசினால்தான் என்ன விளங்கப் போகிறது? நேர விரயம்தான். என்ன எழுந்து விட்டாய்? என் மகள் வேற்று ஜாதிக்காரன் யாரையாவது மணந்தால் நிச்சயம் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். இது உறுதி, நினைவில் கொள் என்று பின்னால் கத்தியது தானாக வந்து செவிகளில் விழுந்தது. எப்படி எப்படியோ யோசித்தான். எந்த வகையிலும் தேஜஸ்வினியை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் போனது. ஒருவேளை 100%ஆக இருந்தாலும் தேஜஸ்வினியின் தந்தை தற்கொலை செய்து கொண்டால் பிறகு இவர்களது வாழ்வு இனிக்குமா? நிச்சயமாய் இல்லை. அதற்கு வாழ்நாள் முழுவதும் காதலை நினைத்துக் கொண்டே வாழ்வது உசிதம். அவளை மணக்கவில்லை எனும் பொழுது தகப்பன் மகளுக்குள் எதற்காக வீண் மனக்கசப்பு என்று அவளிடம் எதுவுமே பேசாமல் ஊருக்கு சென்று விட்டான். அப்பொழுது தேஜஸ்வினியின் நினைவு மட்டுமல்லாமல் அவளின் கைப்பட எழுதப்பட்ட கடிதங்களும் வந்து இம்சித்தன. எத்தனை இரவு அந்த கடிதங்களை அணைத்துக் கொண்டு உறங்கியிருக்கிறான். தன்னையும் மீறி கண் கலங்கியிருக்கிறான். அவளின் கடித போக்குவரத்தையும் அவள் மனதில் மிச்சமிருக்கும் நம்பிக்கையையும் அடியோடு அழிக்கவே தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு அப்படி ஒரு கடிதத்தை எழுதினான். இந்நேரம் அவள் திருமணம் முடிந்து 2 குழந்தைகளோடு இருப்பாள் என்றல்லவா நினைத்தான். அதனால்தானே தைரியமாக சென்னைக்கு வந்தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் எதுவும் மாறவில்லை. அதிலும் அவனது வனி, வனி மாறவே இல்லை. ஐயோ, வனி வலிக்கிறது. என்றைக்குமே நான் பிறந்த குலத்தை நினைத்து வெட்கப்பட்டதோ வருந்தியதோ இல்லை. முதல் முறையாக உனக்காக வருந்துகிறேன், உன் அன்பிற்காக வருந்துகிறேன். நானும் உன் குலத்தில் பிறக்காமல் போய்விட்டேனே என்று உன் தவிக்கும் கண்களையும் துடிக்கும் இதழ்களையும் பார்க்கும் பொழுது உன்னை நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் படுத்த பரபரக்கும் என் கைகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறேன். எல்லாம் உன் தந்தையின் கைகளில்தான் உள்ளது. மறுபடியும் பேசி பார்க்க வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது. அப்போது அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அன்று நான் கூறிய பதில் உண்மையாகிவிட்டது. ஆனால் இறுதியாக கேட்டது, அது அப்படியே இருக்கையில் நான் என்னவென்று பேசுவது? ஒன்றுமே புரியவில்லையே என்று தன் சிகையினுள் விரல் விட்டு இறுக பிடித்து கொண்டு தலை கவிழ்ந்தான் நரேந்திரன். மெய்ப்பேசும் இதயங்கள் அத்தியாயம் 13 நிறைவடைந்தது. நன்றி.